வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பல்வேறு சக்ஸஸ் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்க வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது டைம் மேனேஜ்மெண்ட், நேர நிர்வாகம். இது தொடர்பாக நம்முடன் பேச இருப்பவர் மாணவி ஹோமா ஹெலர். வணக்கம்மா. டைம் மேனேஜ்மெண்ட், இது வந்து மாணவர்களுக்கு ஒரு அவசியமான ஒரு ப்ராக்டிஸ். பட் இதை ஃபாலோ பண்ணுறதுல என்ன சிக்கல்கள் இருக்குது? ஹவ் யூ ஆர் ஹேண்ட்லிங் யுவர் டைம்? ஸ்கூலுக்கு வரதா இருந்தாலும் சரி, இப்போ 9:00 ஸ்கூல்னா அதுக்கு ஷார்ப்பாக 6:00 எழுந்திரிச்சு மார்னிங் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆகி நம்ம வரதுக்கு அது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், அதுக்கு ஒரு பஞ்சுவாலிட்டி தேவை. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தும் சரி, நிறையா காம்ப்ளிமெண்ட் எக்ஸாம்லேயும் சரி, குறிப்பிட்ட டைம் கொடுத்தாங்கன்னா அதை தாண்டி போகிறதோ அது வந்துட்டு இருக்கணும், தாண்டி போகாமல் இருக்கணும். கரெக்டாக 40 மினிட்ஸ்னால் 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். அது வந்துட்டு நாங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி வந்திருந்தாலும் அந்த கொஷின் பேப்பர் பார்த்து ஒரு இதுவாகி அதில் டைம் ரொம்ப போயிடுற மாதிரி இருக்குது. அதில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படி, அது ரொம்பவே டஃப்பாக, அதனால வந்துட்டு மார்க்ஸே நிறையா போகிற மாதிரி இருக்கும். 1 மினிட்ல ஒரு கொஷினில் மார்க் போகிற மாதிரி, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணி இப்போ டாப்பர்ஸாக இருந்தால் சில்லி மிஸ்டேக்லேயே மார்க் போகிற மாதிரி இருக்கும். அதில் மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்றது. முக்கியமாக ரெண்டு விஷயம் சொன்னீங்க, பங்க்சுவலாக இருக்கிறது அதில் மிஸ் ஆகிடுது, அப்புறம் எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட், ரெண்டு விஷயங்கள். முதல்ல பங்க்சுவலாக இருக்கிறத பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயந்தான், பி ப்ரிப்பேர்ட் இன் த ப்ரீவியஸ் டே இட்ஸ். அடுத்த நாளுக்கு என்னென்ன வேலைகள் அப்படிங்கிற ஒரு பணிப்பட்டியல் வச்சுட்டு ஒரு டூடூ லிஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேலையும் அட்லீஸ்ட் 5 நிமிடத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன தேவையோ அது எடுத்து போய்டுங்க. இன்னொன்று, செல்ஃப் ஆர்கனைஸ்டாக இருந்தீங்கன்னு வைங்க, அவசரமாக பேகை ரெடி பண்ண விட முந்தின நாளே எவ்வளோ எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதும் முந்தின நாளே ப்ரிப்பேர்டாக இருக்கிறதும் ஒரு டூடூ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போகக்கூடிய ஒரு அப்படி ஒரு கல்ச்சர் உருவாக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பங்க்சுவாலிட்டிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஏனோ தானோன் இருந்தால் கட்டாயம் டே டு டே க்ரைசிஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் ப்ரீவியஸ் டேயே ப்ரிப்பேர்டாக இருந்தால், மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்தால், அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பங்க்சுவாலிட்டி ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது நம்பர் ஒன். நம்பர் டூ, எக்ஸாமில் வரக்கூடிய சிக்கல் சொன்னீங்க, குறிப்பாக டைமுக்குள்ளே எழுதி முடிக்கிறதுங்கிறது சரியா? அது வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் பொறுத்த விஷயந்தான். ப்ரிப்ரேஷன்ஸ், ஆட்டிடியூட், ஒன்று நம்மளால் முடியும்னு நினைக்கணும், இன்னொன்று வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். வெல் ப்ரிப்பேர்ட்னா என்ன, முடிந்தவரை சப்ஜெக்ட்ஸை எப்போவுமே ஏர்லிபேர்டாக இருக்கணும். பாடத்தில் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏர்லி பேர்டாக இருப்பான் இல்லையா? அவன் வந்து டீச்சர் நடத்த முன்னாடியே பாடத்தை பொருளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாமுக்குரிய போர்ஷன்ஸை ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஏன்னா ஒரு மிட் டைம் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் மிட் டைமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே தரவாக இருந்ததுன்னா சப்ஜெக்ட் வைஸ் பிரச்சனையாக இருக்காது. அப்புறம் ஆர்கனைசிங் டைம் முக்கியம். போய் எக்ஸாம் எல்லாம் உட்காந்தோடனே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலே, அந்த ஆட்டிடியூட் இருந்தாலே, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தாலே ஈஸியாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. ஒரு நீட் டாப்பர்கிட்ட பேசியிருந்தோம் சொன்னால், சார் நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன் எக்ஸாமுக்கு, மெயின் எக்ஸாமுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி போயிட்டேன், அதனால் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக எப்போ இருப்பீங்க? ஒன்று, சப்ஜெக்டில் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது. செகண்ட் திங், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸில் தெளிவாக இருக்கிறது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ இருந்தாலே போதும், ஃபியர் இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், டைமுக்கு பண்ணிக்கலாம். பேசிக்காக நான் சொல்ல வருது, சொல்லப்போனால் டைம் மேனேஜ்மெண்ட்டில் பல அருமையான உத்திகள் உண்டு. இதே தொடரில் இன்னொரு டாபிக் ஒன்று சொல்லியிருப்போம், கஷ்டமான வேலையை முதல்ல பண்ணிடணும் அப்படின்ட்டு. என்ன ஈட் த ஃப்ராக்னு ஒரு டெக்னிக். யூஸ்வலாக ஒரு முக்கியமான வேலை வந்து கொஞ்சம் பயமுறுத்துகிற வேலையாக இருக்கும். முடிஞ்சவரை நம்ம ஹியூமன் டெண்டன்சி என்ன இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுவோம். எது ஈஸியோ அதை முதல்ல பார்த்துக்குவோம் இல்லையா? பெரிய வேலையை முக்கியமான வேலையை தள்ளி வைப்போம். பட் பிரைன் ட்ரேசின்னு ஒரு அற்புதமான ஆத்தர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய வேலையை முதல்ல முடிச்சு, எது முக்கியமான வேலையோ அதுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடு. அது வந்து ஒன்று பயமுறுத்தும், உண்மைதான். ஒரு அருவறுப்பான தவளை மாதிரி பயமுறுத்திட்டே இருக்கும். அருவறுப்பான தவளை முதல்ல சாப்பிட்டேன்னா மற்றதெல்லாம் குட்டி தவளைகள் சாப்பிட்றது ஒரு விஷயமே இல்லை அப்படின்றது. டஃபஸ்ட் ஜாப், இம்பார்ட்டன்ட் ஜாப், பயமுறுத்துகிற ஜாப், அதை ப்ரையாரிட்டியில் பண்ணுவாங்க. முந்தின நாளே அடுத்த நாள் வேலைகளை பிளான் பண்ணும்போது எது உங்களுக்கு முக்கியமானதாக படுதோ அதுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஏன்னா இது ஒன்று. அப்புறம் டூடூ லிஸ்ட் ப்ரிப்பேர்டாக இருக்குது, நம்பர் 2. இன்னொன்று ஏபிசிடி மெத்தட்னு சொல்லுவோம். ஏபிசிடி
ஃபஸ்ட்டு கேட்டகரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் அர்ஜென்ட், அது வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா செகண்ட் கேட்டகரி நாட் அர்ஜென்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது பொறுத்தவரை கொஞ்சம் லேட்டர் பண்ணிக்கலாம், ஈவினிங் பிளான் பண்ணிக்கலாம், இம்பார்ட்டன்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வச்சுக்கலாம். அடுத்தது நாட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் அர்ஜென்ட், ஏன்னா முக்கியமில்லாத வேலை ஆனாலும் அர்ஜென்ட், யாரோ ஒருத்தர் ரெக்வஸ்ட் கேட்குறாங்கன்னா அது வாய்ப்பு இருந்தால் செய்யலாம், அல்லது யாரோட அவுட் சோர்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபோர்த்து கேட்டகரி நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், இதெல்லாம் முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணிடலாம். சரியா, இப்படி ஒரு நாலு கேட்டகரியாக உங்களுடைய டூ டூ லிஸ்ட் வேலைகளை பார்த்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் அர்ஜென்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க, மற்றதெல்லாம் அதுக்குரிய செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ப்ரையாரிட்டி அல்லது அது வேலையாகவே எடுத்துக்க வேணும். இந்த மாதிரி இப்படி ஒரு ஒர்க் மெத்தட் கொண்டு வாங்க. எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது ஒரு டூ டூ லிஸ்ட் வச்சு பண்ணுறது, அது ஒரு பைலட் டெக்னிக் சொல்லுவோம். எனி பைலட், எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பறந்த பைலட்டாக இருந்தாலும் ஏரோப்ளைனில் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்த உடனே அவர் செய்ய வேண்டிய வேலை, முதல் வேலை என்னென்னா ஒரு செக்லிஸ்ட் இருக்கும், செக்லிஸ்ட் படி எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பேரோட உயிர் அதை சார்ந்திருக்கு. அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃப்லையும் டே டு டே லைஃப் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு என்னெல்லாம் வேலைகள் ஒரு செக்லிஸ்ட் முந்தின நாளே ரெடி பண்ணியிருக்கேன், காலையில் எழுந்திரிச்ச உடனே அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் அர்ஜென்ட் வேலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டோட்டலாக பிளான் பண்ணிப்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணால், ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணால், உங்களுடைய ஸ்கூல் பேக்லேருந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தா கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, லாஸ்ட் மினிட் தயக்கங்கள் இருக்காது, பங்க்சுவாலிட்டிங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இது பேசிக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டடி டெக்னிக்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா டைமுக்கு எக்ஸாம் முடிக்கிறது எல்லாமே சாத்தியம்தான். சரியா, அதனால் இந்த உத்திகளை பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களுக்கும் வாழ்த்துக்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.